கரடி இனத்துல ஒரு அழகான அமைதியான கரடினா அது பேண்டா கரடி தாங்க. சைனாவோட முக்கிய அடையாளமா டிரகன்ஸ் இருக்கிறத போல இந்த பேண்டாக்களும் இருக்குது. அமெரிக்கா சைனா கிட்ட வருஷத்துக்கு மில்லியன் கணக்குல செலவு பண்ணி இந்த பேண்டா குட்டிகளை வாங்குற. பேண்டா கரடிகள்ல ஆண் இனோ 115 கிலோ வர வளரும். பெண் பேண்டாக்கள் பொதுவா 10% ஆண் பேண்டாக்களை விட சின்னதா இருக்கும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கக்கூடிய பேண்டாக்கள் பிறக்கிறப்போ கிட்டத்தட்ட 800 கிராம்ஸ் அளவுல இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கும். 10 நாளைக்கு அப்புறமா அதோட கலர் மாற ஆரம்பிச்சு பிளாக் அண்ட் ஒயிட்க்கு மாறிடும். அதுக்கும் அப்புறமா 40 நாளைக்கு பிறகுதான் அதோட கண்கள் தெரியவே ஆரம்பிக்கும். 6 மாசத்துக்கு பின்னால மரம் ஏற ஆரம்பிச்சு 1 வருஷத்துல 45 கிலோ வர எடை போடுங்க. இதுங்க மூங்கில மட்டுமே விரும்பி சாப்பிடுறதுனால உணவு தட்டுப்பாட்டு நிலைமை இதுங்களுக்கு ஏற்படுதுங்கிறது ஒரு குறிப்பான விஷயமா இருக்கு. 5 வருஷத்துக்கு பின்னால 100 கிலோ வர வளர்ந்து இனப்பெருக்கத்துக்கு தகுதி உள்ளதா மாறிடும். பாதுகாக்கப்பட்ட இடங்கள்ல தோராயமா 30 வருஷம் வாழும். காடுகள்ல 14-20 வருஷம் வாழும். பேண்டாக்கள் அதோட பண்புகளால கரடிகளையும் ரக்கூன்களையும் ஒத்திருக்கிறதுனால பேண்டாக்கள் எந்த வகை என்பது பல ஆண்டுகளா விவாதத்துல இருந்து அப்புறம் மூலக்கூறு ஆய்வு முடிவுல பேண்டாக்கள் கரடி வகைன்னு நிர்மாணிச்சாங்க.